அனைவருக்கும் வணக்கம். இந்த சேனலுக்கு இன்னைக்கு தான் முதன் முறையாக வந்திருக்கிறீங்க அப்படின்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி இந்த சேனலில் வர ஒவ்வொரு வீடியோவுக்குமான அறிவிப்புகளை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம அலையன்ஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தத்தை பார்க்க போகிறோம். அலையன்ஸுங்கிற வார்த்தையை நீங்கள் அதிகமாக கேள்விப்பட்டிருப்பீங்க. பொதுவாக இந்த கல்யாண விஷயத்துக்கு வந்து மாப்பிள்ளை தேடுறதுக்கு, பொண்ணு தேடுறதுக்கு வந்து அலையன்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்துவாங்க, வரன் தேடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அலையன்ஸ் அப்படின்னா ஒரிஜினலாக என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு கூட்டு நடவடிக்கை, ஒன்றா சேர்ந்து வேலை செய்கிறதுக்கான ஒரு விஷயம். அதாவது இரண்டு நாடுகளுக்கு இடையே ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்தணும், இல்லை ஒரு ரெண்டு கட்சிகளுக்கு இடையே ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்தணுமா, அது அலையன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே கான்செப்டை கல்யாணத்துக்கு யூஸ் பண்ணுறதுனால வரன் தேடுறதுக்கும் அதே அலையன்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்துகிறாங்க. ஸோ இதை மாதிரி இன்னும் நிறைய இங்கிலீஷ் வார்த்தைகளுக்கான தமிழ் அர்த்தங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலுக்கு தொடர்ந்து வாங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த சேனல் பற்றி மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியாத இங்கிலீஷ் வார்த்தைகளின் அர்த்தங்கள் எதுவும் இருக்கும் அப்படின்னா அந்த வார்த்தையை கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வர்ற வீடியோக்களில் அந்த வார்த்தைகளுக்கான அர்த்தங்களை நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.